மார்னிங் டு ஆல்பா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சம் வந்து எக்ஸசைஸ் 5.5 நைன்த் ஒன்றுப்பா. ஆமாம், ஒரே இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ப்பா. என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஆன் லைட்டிங் ஏ ராக்கெட் கிராக்கர் அண்ட் லைட்டிங் ஏ ராக்கெட் கிராக்கர். அதான் என்ன அப்படின்னா, ஒரு ராக்கெட் கிராக்கரு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிரவுண்டில் இருந்து அப்படியே ஃபயர் பண்ணி அனுப்பிவிடணும். ஆமாம், இந்த ராக்கெட்னா என்ன ராக்கெட்னா, நம்ம தீபாவளி ராக்கெட் தான். ஓகேவா, அந்த தீபாவளி ராக்கெட்டை கிரவுண்டிலிருந்து இங்கேருந்து அப்படியே ஃபயர் பண்ணி அனுப்புகிறோம். அந்த ராக்கெட் என்ன பண்ணுதுன்னா, கிரவுண்டில் இருந்து அப்படி 4 மீட்டர் ஹைட்டுக்கு அப்படி மேலே போயிட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகணுச்சோ அதுலேருந்து ஒரு 12 மீட்டர் டிஸ்டன்ஸில் அப்படி கிரவுண்டில் வந்து வந்துடுது. ஓகேவா, எவ்வளோ ஹைட்டு மேலே போயிருக்குனா 4 மீட்டர் ஹைட்டு மேலே போயிட்டு எங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அடுத்து அதே கிரவுண்ட் லெவலில் 12 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து எனது கிரவுண்டில் விழுந்துருது. ஓகேவா, கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் தி ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா, சரி, இப்போ இது ரப்ட் ஆகிடலாம்ப்பா. இங்கேருந்து கிளம்புது, இந்த பாயிண்ட்லேருந்து ராக்கெட் கிளம்புது, 12 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பாயிண்ட் வந்து விடுது. ஓகேவா, எவ்வளோ ஹைட்டு கிரவுண்ட்லேருந்து போயிட்டுனா மேக்ஸிமம் ஹைட்டு 4 மீட்டர் போயிருக்கு. என்ன கேட்குறாங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இந்த ஆங்கிள் கேட்குறாங்க, அதாவது இந்த ராக்கெட் வந்து கிரவுண்டோட ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா, இது வந்து ரப்ட் ஆயிரம்ப்பா, இது வந்து ஃபேர் ஆயிரம். ஓகேவா, இப்படி பண்ணுற பாரு. அப்போ திஸ் பேரபோலா இஸ் ஓப்பன் டவுன்வர்ட். அப்போ ஓப்பன் டவுன்வர்ட்னு சொல்லும்போது, இந்த பீலேருந்து கியூ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இந்த கியூர் வந்து வருது. அப்போ பி கியூ இஸ் ஈக்குவல் டு 12 மீட்டர். அப்போ ரெண்டை ஸ்லிப் பண்ணால் 6 மீட்டர் 6 மீட்டர். ஓகேவா, ஹைட் வந்து என்னது 4 மீட்டர். ஓகேவா, அப்போது பாருங்க, இது இந்த பிங்கிற பாயிண்ட் என்ன குவார்ட்டரில் இருக்குது, தேர்ட் குவார்ட்டரில் இருக்கா, கியூங்கிற பாயிண்ட்டு ஃபோர்த் குவார்ட்டரில் இருக்கா. அப்போ தேர்டு குவார்ட்டர்னு சொல்லும்போது மைனஸ் கமா மைனஸா, அப்போ மைனஸ் கமா மைனஸ்னா இந்த பிங்கிற பாயிண்டோட எக்ஸ் வந்து 6, ஒய் வந்து 4ஆ, அப்போ மைனஸ் 6 கமா மைனஸ் 4ஆ. இந்த கியூங்கிற பாயிண்ட்டோட எக்ஸ் வந்து 6, ஒய் வந்து 4ஆ, ஃபோர்த் குவார்ட்டர்னால இது வந்து ப்ளஸ் கமா மைனஸா. அப்போ கியூங்கிற பாயிண்ட்டு 6 கமா மைனஸ் 4. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, சரி, திஸ் பேராபோலா இஸ் ஓப்பன் டவுன்வேர்ட். ஓப்பன் டவுன்வேர்டு, நீங்கள் வெர்டெக்ஸை வந்து நீங்கள் ஆரிஜின் எடுத்துட்டீங்கன்னா பேராபோலோட ஈக்குவேஷனை போட்டிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4ஏ. ஓகேவா, இந்த பேராபோலா இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 எந்த பாயிண்ட்டோடய பாஸ் ஆகுது, 6 கமா மைனஸ் 4 பாஸ் ஆகுதா. அப்போ எக்ஸுக்கு 6, ஒய்க்கு -4 சொல்லி போடுங்க. எக்ஸுக்கு 6 போட்டால் 6 ஸ்கொயர் 36 இஸ் ஈக்குவல் டு -4ஏ இன்ட்டு ஒய்க்கு -4 போட்டிக்கலாமா. அப்போ மைனஸாக மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 4 4 சார் 36 ஏவா. ஓகேவா, 4 4 சார் 16 ஏவா. அப்போ 16 ஏ இஸ் ஈக்குவல் டு 36ஆ. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 36 டோட பே 16ஆ. மேலேங்களே என்ன போடுங்க, 4 டேபிள் போடுங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு 9/4ஆ. இந்த ஏ இஸ் ஈக்குவல் டு 9/4னு சொல்லி ஈக்குவேஷன் நம்பர் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4 இன்ட்டு ஏக்கு போதா 9/4 இன்ட்டு ஒய்யா. இந்த 4 ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -9y. ஓகேவா, இப்போ என்ன பண்ணிங்கன்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -9y ரெண்டு பக்கம் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு 2x இஸ் ஈக்குவல் டு -9 இன்ட்டு ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸா. அப்போ தேர் ஃபோர் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு -2x டோடர் பை 9ஆ. ஓகேவா, டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு -2x டோடர் பை 9. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் பி இருக்குல்லப்பா, இந்த பியில் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஸ்லோ ஃபைண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, தேர் டு கேல்குலேட் த ஸ்லோப் அட் பி ஆஃப் -6 கமா மைனஸ் 4. ஓகேவா, ஆமாம், பிங்கிற பாயிண்ட் வந்து -6 கமா மைனஸ் 4ஆ. -6 கமா மைனஸ் 4 என்ன ஃபைண்ட் பண்ணுங்க, என்ன கேல்குலேட் பண்ணுங்கள், ஸ்லோப் வந்து கேல்குலேட் பண்ணுங்கள். ஸ்லோப்னானது எம்மா இஸ் ஈக்குவல் டு -2x டோட பே 9ஆப்பா. அப்போ எக்ஸ் கூட என்ன பண்ணோம், -6 போடணும். அப்போ -2 இன்ட்டு -6 டோட பே 9ஆ, மைனஸாக மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 2 6 12 அப்போ 12 பை 9ஆப்பா, 12க்கும் 9க்கும் 3 டேபிள் போடுங்க, 4/3ஆ. சரி, ஸ்லோப்னால என்ன தீட்டா, டேன் தீட்டாவா. அப்போ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 4/3ஆ. அப்போ தேர் ஃபோர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 4/3ஆ. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 4/3 இஸ் தி என்னது, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா, ஸோ அவள் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 4/3. ஓகேவா.